ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உடக்கேண்டியது விலை. கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னைல் இதில் நீங்கள் பார்த்த மாதிரி, இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கேட் எக்ஸாமோட 2024 அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதில் என்ன மாதிரியான பேப்பரில் இருக்கும், 30 பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். 29 பேப்பர் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எப்படி ஒரு பேப்பரை வந்து சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்கும், நான் எடுத்த இன்ஜினியரிங்க்கு என்ன மாதிரியான பேப்பர்லாம் இருக்கும், சப்போஸ் எம்எஸ்சி முடித்தவங்க கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், ஸோ அவங்க எப்படி வந்து பேப்பரை சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த குட்டி வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ கேட் எக்ஸாமில் என்ன மாதிரியான பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்கும், அதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேப்பர் இப்போ வரையும் 2024 வரையும் கிட்டத்தட்ட 30 பேப்பர் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் இதில் அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு வருஷமே பேப்பர் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மேபி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பேப்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தா கேட் எக்ஸாமுக்கான எலிஜிபிள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த வீடியோவில் இன்டெப்த்தாக வந்து பார்த்துட்டோம். ஸோ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, பிஇ பிடெக் முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க, இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி அந்த மாதிரியான டிகிரி முடித்தவங்க, ரிசர்ச் ரெலவெண்ட்டான பிஎஸ்சி முடித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் அதாவது ஃபார்ம் டி கோர்ஸ் முடித்தவங்க, ஃபார்ம் டி அப்படின்னா டாக்டர் இன் ஃபார்மசி அப்படிம்பாங்க, 6 இயர்ஸ்க்கான கோர்ஸ், இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் ட்ரை பண்ணலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ட்ரை பண்ணவங்க, இல்லை நீங்கள் எம்எஸ்சி எம்ஏ எம்சிஏ இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான படிச்சிருக்கீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்டெகிரேட்டட் எம்ஏ எம்டெக் அதாவது பிஇ ப்ளஸ் எம்இ அப்படிம்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எம்டெக் ப்ளஸ் பிடெக் அதாவது பிடெக் ப்ளஸ் எம்டெக் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டட் எம்இ எம்டெக் எம் ஃபார்மசி முடித்தவங்க, டூயல் டிகிரி முடித்தவங்க, பிஎஸ்சி பிஏ பிகாம் இவங்களாம் ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்டெகிரேட்டர் எம்எஸ்சி இன்டெகிரேட்டர் பிஎஸ் எம்எஸ் இந்த மாதிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் டிகிரி பிஇ பிடெக்கு ஈக்குவலாக முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு ஈக்குவலாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லை பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி 4 இயர்ஸ்க்கான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் அவங்க இயரும் மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த இயர்க்குள்ளே பாஸ் அவுட்டாக இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ பிஇ பிடெக் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்னா நீங்கள் 3rd இயர்லேருந்தே வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து நீங்கள் பிஎஸ்சியோ பிஏ பிகாமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கும்போது ஃபைனல் இயர் படிக்கும்போது ட்ரை பண்ணலாம் அப்படிம்பாங்க. இதுவே எம்எஸ்சி எம்ஏ இவங்களாம் 2nd இயர் படிக்கும்போதே ட்ரை பண்ண, 1st இயர் படிக்கும்போதே ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வீடியோ அவைலபிளாக இருக்குது. எலிஜிபிள் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, இந்த எக்ஸாமோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி இன்டெப்த்தாக நம்ம சேனல் வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்களாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் இவங்க எப்படி வந்து ஒரு பேப்பரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான பேப்பரும் இருக்கும், இல்லை அதர் இப்போ எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலவெண்ட்டான பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. பட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையும் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்சி இசி எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் காலேஜில் இந்த 1st இயர் 2nd இயரில் M1 M2 M3 அந்த மாதிரியான பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்களா, அது ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் அதுக்கும் அப்புறம் நீங்கள் என்ன பேப்பர் சூஸ் பண்ணீங்களோ அது ரிலவெண்ட்டான டாப்பிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இதுவே ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு நீங்கள் அது ரிலவெண்ட்டான பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வராது, ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து கொஸ்டின் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக, கெமிஸ்ட்ரி அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக, அந்த மாதிரி தான் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேப்பர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பேப்பர் ப்ளஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஒவ்வொரு பேப்பருக்குமே தனித்தனியாக கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீன் பாருங்கள், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு ஏஇ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியருக்கு ஏஜி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாலாம் கம்மியாக தான் இருந்துச்சு பேப்பர், ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் மரைன் இன்ஜினியரிங் ஜியோமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே சிலபஸ் அப்படின்னா மெக்கானிக்கல் அப்படின்னா மிஷின்ஸ் ரிலவெண்ட்டாக தான் இருக்கும், சிவில் அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, சப்போஸ் நீங்கள் வந்து ஏரோனாட்டிக்கல் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி இது மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாஃப்ட்
டாக்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சி ஹெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் எக்காலஜி அண்ட் எவால்யூஷன் இன்ஜினியரிங் இருக்குது, எவால்யூஷன் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாலஜி அண்ட் ஜியோ ஃபிசிக்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒவ்வொருக்குமே கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸோட கோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ உங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எம்ஏ அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, மைனிங் இன்ஜினியரிங்க்கு எம்என் அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு எம்டி அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு பிஇ அப்படிங்கிற கோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ்க்கு பிஹெச் அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு பிஐ அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு எஸ்டி அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபைபர் சயின்ஸ்க்கு டிஎஃப் அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு எக்ஸ்இ அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, ஹியூமனிட்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்க்கு எக்ஸ்ஹெச் அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, லைஃப் சயின்ஸ்க்கு எக்ஸ்எல் அப்படிங்கிற கோட் கொடுத்துருக்காங்க, நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் மரைன் இன்ஜினியரிங்க்கு என்ஏ அப்படிங்கிற கோட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன இன்ஜினியரிங் முடிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ எந்த ஃபீல்டில் வந்து போக போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வரையும் 30 பேப்பர் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் போக போகிறீங்களோ அது ரிலவெண்ட்டான பேப்பர் சூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டெப்த்தாக வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அவைலபிளாக இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னென்ன பேப்பர் இருக்கும் அந்த மாதிரி கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பேப்பர் வந்து கேட் எக்ஸாமில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பேப்பர் அவைலபிளாக இருக்குது, அதோட கோடு என்னது, எந்த டிகிரி எடுத்தவங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.